வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ணுறது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம உடம்புல ஏதாவது ஒரு கோளாறு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கேன் எடுத்து நம்ம உடம்புல எது கோளாறுன்னு பார்ப்போம். அதே மாதிரி தாங்க உங்களுடைய செலவு கணக்கை நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை ஸ்கேன் பண்ணுறது தான் வந்து ஃபினான்ஷியல் ஸ்கேனிங். ஸோ அதில் எது ப்ராப்பராக பண்ணியிருக்கோம், எது இம்ப்ராப்பராக பண்ணியிருக்கோம், எது ஆடம்பர செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங். அதாவது உங்களுடைய எக்ஸ்பென்சஸை ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணுறோம். ஸோ அதில் ட்ராக் பண்ணுறோம். ஸோ நம்ம செலவுகளை எப்படி ட்ராக் செய்வதுன்னு நம்ம சொல்லலாம், ரெண்டுமே ஒன்று தான். இப்போ இந்த வீடியோவில் இதை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ நான் எப்படி ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் மொதல் மாதம், அதாவது நான் குடும்பத்தை பார்த்து மொதல் மாதம் ஒரு பைசா கூட நல்லா சேமிக்க முடியல, ஸோ அப்போ நான் அந்த மந்த்ஸ் எக்ஸ்பென்சஸை எழுதி எப்படி ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ணேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படி தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இப்போ தான் புதுசாக சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நியூலி மேரிட் கப்பிள்ஸ், இல்லை எனக்கும் என்னோடய எங்கள் வீட்டோட பட்ஜெட்டை வந்து நான் ஸ்கேன் பண்ணணும், எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்க இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் நம்ம செய்யணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே கடந்த மாத செலவுகளை ஒரு நோட்டில் கரெக்டாக பதிவு பண்ணி வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் செலவு கணக்கு எழுதாமல் இருந்தீங்கன்னா நம்மளால் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ண முடியாது. நீங்கள் செலவு பண்ணிவிட்டு நான் என்னென்ன செலவு பண்ணேன் நீங்கள் ஒரு டைரியிலையோ இல்லை எதுலையோ ஒரு பேப்பரில் கூட குறித்து வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு தான் நம்ம ஸ்கேன் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள், உங்களுக்கு வரக்கூடிய வருமானம், இது எதையுமே நீங்கள் பதிவு பண்ணாமல் காசை எடுத்து வந்தது அப்படியே பேக்கில் வச்சு செலவு பண்ணிங்கன்னா உங்களால் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ண முடியாது. ஸோ வரவு செலவு கணக்கை நீங்கள் கண்டிப்பாக எழுதியே ஆகணும். அதை வச்சு தான் நம்ம இப்போ ஸ்கேன் பண்ண போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு மாதம் எழுதிட்டீங்க. ஸோ இப்போ ஜான்வரினே வச்சுக்கோங்களேன், ஜான்வரி 2021 எழுதிருக்கீங்க அப்படின்னா ஜான்வரி 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எழுதிருப்பீங்க. ஒரு சின்ன பென்சில் வாங்கினா கூட, ஒரு குண்டூசி வாங்கினா கூட எழுதி தான் ஆகணும், வேறு வழியில். நீங்கள் உங்கள் கையிலேருந்து காசு என்ன செலவு பண்ணிங்கனாலும் எழுதணும். ஸோ எவ்வளவு வருமானம் உங்களுக்கு வந்துச்சு, நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் நமக்கு இருந்தால் தான் அந்த ஒரு மாதத்தோட டீட்டெயிலை எடுத்து நம்ம என்ன செய்யலாம்னா இப்போ நம்ம 3ஆவது பாயிண்ட்டை நம்ம பண்ணியிருக்கக்கூடிய தவறுகளை கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த வரவு செலவு எழுதியிருக்கிற கணக்கு நம்ம நோட்டு நம்ம வீட்டில் இருக்கும். ஸோ அந்த நோட்டை வச்சு எதது ஆடம்பர செலவு பண்ணியிருக்கோம், தேவையற்றது எது அப்படின்லாம் நம்ம கண்டுபிடிச்சு அதை குறிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட சேலரி ரொம்ப கம்மி, நானும் சேவிங்ஸே ஸ்டார்ட் பண்ணலைன்னா கொஞ்சம் அதிகமாக சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம லைஃபுக்கு எது தேவையோ அதை மட்டும் பட்ஜெட்டில் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ பட்ஜெட் எப்படி போடுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நான் தெளிவாக போடுறேன், தனியாக போடுறேன். ஸோ இப்போ ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் பட்ஜெட் போட போகிறீங்க. ஸோ அதை தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், வரவு செலவு எழுதுனா அந்த செலவு நோட்டை எடுத்து வச்சுக்கிறோம், எடுத்து ஒரு மாதத்துக்கான செலவு என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்குறோம். அப்படி எழுதின கணக்கை வந்து நம்ம பார்க்குறோம், ஒவ்வொன்றா குறிச்சிட்டு வரோம். ஸோ எதெல்லாம் தேவையுள்ளது, எது தேவையற்றது, ஆடம்பரமாக என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் குறிச்சிக்கணும். குறித்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு செலவுக்கு நம்ம வந்து தேவையே இல்லாமல் அதிகமாக செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது என்ன கேட்டகரியில் வருது, நம்ம ஏன் தேவையில்லாமல் இவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் குறைக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தேவையுள்ளதை மட்டும் இப்போ நீங்கள் போய் இப்போ கிராசரிக்கு வந்து இப்போ ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு 2500 போதும், இதே நீங்கள் அதை 6000 பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் நியூஸ் பேப்பர் வாசிப்போம், ஆனால் வாங்கி புதுசாக அப்படியே இருக்கும், நம்ம படிக்கக்கூட டைம் இருக்காது. அப்போ அந்த மாதிரி செலவுகள்லாம் தேவையில்லாத செலவு, அதெல்லாம் குறைச்சிடணும். ஸோ எப்படி நான் பட்ஜெட் போடுறது அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு டீட்டெயில்டு வீடியோ போடுறேன். பட்ஜெட் எப்படி போடுறது, வரவு கணக்கு செலவு எப்படி எழுதுறது அப்படிங்கிறத ஒரு செய்முறையாக நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங். ஸோ அப்போ நமக்கு இதுக்கு முக்கியமான விஷயம் நம்ம வரவு செலவு கணக்கு கண்டிப்பாக எழுதியிருக்கணும். சரி, இதை நீங்கள் வந்து ஜென்ரலாக சொல்கிறீங்க, ஒரு எக்ஸாம்பிளோட வச்சு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதனால தான் நான் ஃபேமிலி பார்த்தேன் இல்லையா, ஜான்வரி 2018 ஃபஸ்ட்டு மாதம் நான் ஃபேமிலி பார்த்த வருடம் ஜான்வரி 2018. அப்போ வந்து நான் எப்படி ஒரு காசு கூட மிச்சம் பண்ணல. ஸோ நான் ஆனால் செலவு கணக்கு எழுதியிருந்தேன், அதை வச்சு நான் எப்படி என்ன என் மேலே இருக்கக்கூடிய தப்பு என்ன, நான் எங்கே தப்பு பண்ணுறேங்கிறத கண்டுபிடிச்சி ஒரு ப்ராப்பர் பட்ஜெட் போட்டேன். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி என்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ணேன் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாம். ஸோ இதுதான் ஜான்வரி 2018 நான் பண்ண செலவு, ஓகேவா? நான் ஆக்சுவலாக வேறு ஒரு நோட்டில் தான் எழுதி வச்சுருந்தேன், அப்போ வேறு ஒரு டைரி மெயின்டைன் பண்ணிட்டுருந்தேன். பட் ஆனால் அந்த டைரி வந்து ரொம்ப கிழிஞ்சு இருக்கிறதுனால நான் அந்த செலவை அப்படியே இன்னொரு டைரியில் எழுதி நான் உங்களுக்கு தெளிவாக இருக்கணுங்கிறதுக்காக ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் பாருங்கள், மளிகை சாமான் வந்து பார்த்திங்கன்னா 5200, அடுத்து பால் 1200. ஸோ அப்போ 5200 செலவு பண்ணது 6400, அதை தான் இந்த சைடில் எழுதியிருக்கேன். அடுத்து
ஹோட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 375 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டோம். அதை 6,450 ரூபாய் கூட்டுறப்ப 6,775. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுற செலவு, நம்ம மொத்தமாக எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கோன்னு அடுத்த காலத்தில் எழுதியிருக்கேன். இதே மாதிரி கேஸு, மளிகை சாமான், கிட்ஸுக்கு வாங்கக்கூடிய பேம்பர்ஸு, பவுடர், சோப்பு, ஷாம்பு, மெடிசின், ரேஷன் கடைக்கு கொடுத்தது, காய்கறி, மட்டன், ஆட்டோ, பெட்ரோல், பஸ் அமௌண்ட்டு, நான் டெய்லி பஸ்ஸில் போயிட்டு வரதுனால அதுக்கு அமௌண்ட் 3000 ரூபாய் எடுத்து வச்சுருவேன் வெளியூருக்கு போகிறதுனால, கேபிள், ரீசார்ஜு, ஸ்நாக்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் இடையில வாங்கினது, திரும்பி ஸ்நாக்ஸ் வாங்கினது, திரும்பி நைட்டு டிஃபன், காய்கறி, ஈபி, பெட்ரோலு, மோட்டர் இடையில ரிப்பேர் ஆச்சு அந்த மாதம். ஸோ அதுக்கு 1500 ரூபா வந்துச்சு எமர்ஜென்சி, அதுக்கு போயிடுச்சு. அப்புறம் ஃபிஷ்ஷு வாங்கினோம், அடுத்து மறுபடியும் ஹோட்டலுக்கு ஒரு செலவு பண்ணியிருக்கேன். அப்புறம் பிஸ்கெட், ஸ்நாக்ஸ் போய் பசங்க கேட்டாங்கன்னு வாங்கி கொடுத்தேன். அப்புறம் கூர்க்கா வந்தால் அவருக்கு ஒரு 20 ரூபா தரணும். அப்புறம் எகெயின் வந்து அன்றைக்கி மாவு இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் போய் கடையில் ஹோட்டலில் வாங்கினோம். அன்றைக்கி நைட்டுமே வேலை செய்ய முடியலன்னு சொல்லிட்டு நைட்டும் வாங்கினோம். அப்புறம் பெட்ரோலு, காய்கறி, மளிகை பொருள், திரும்பி மளிகை பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் போட்டிருந்தது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வாங்கினது பார்த்திங்கன்னா நிறையா விட்டு போயிருந்துச்சு. ஸோ எகெயின் திரும்பி போய் மளிகை பொருள் லிஸ்ட்டு போட்டு இடையில 375 ரூபாய்க்கு வாங்கினேன். எகெயின் ஸ்நாக்ஸு, ஹோட்டலு, அப்புறம் மட்டன், மறுபடியும் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டோம். அடுத்து எகெயின் ஸ்நாக்ஸு, 80 ரூபாய்க்கு பெட்ரோல், பேட்ரி தீர்ந்துச்சு, ஒரு 5 பேட்டரி வாங்கினோம். அப்புறம் டிவி ரிமோட் உடஞ்சிச்சுன்னு, அப்புறம் எகெயின் ஜீனி பக்கத்தில் மளிகை கடைக்கு போய் ஒரு 80 ரூபாய்க்கு, அப்புறம் ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை, வை வைக்க வேண்டிய சூழ்நிலை அதுக்கு, அப்போ என்வலப் கவர் கையில் இல்லை. ஸோ அதனால் போகிற வழியிலே பேனாவும் அந்த என்வலப் கவரும் கொஞ்சம் மொத்தமாக வாங்கி 20 ரூபாய்க்கு வாங்கினது. அப்புறம் மல்லித்தலை, கீரை, இஞ்சி இதெல்லாம் வந்து மறந்ததுனால எகெயின் வீதியில் வந்து வாங்கினோம். அப்புறம் எக்கு வாங்கினோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த மாதம் செலவு. மொத்தம் பார்த்திங்கன்னா 25,230 ரூபா வந்து செலவாயிடுச்சு. என்னோடய சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 25,000 ரூபா தான். அப்போ என்னுடைய சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 25,000. இப்போ நான் பண்ண செலவு இப்போ கேட்டகரைஸ் பண்ண போகிறேன். பால் 1200, மளிகை சாமான கிட்டத்தட்ட 3 தடவை 4 தடவை வாங்கினேன், அந்த அமௌண்ட் எல்லாம் கூட்டி 6,690. காய்கறி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 4 வாரம் வாங்கினதில் 1,120 ரூபா. அசைவம் வந்து பார்த்திங்கன்னா 1,390 ரூபா. கேஸ் வந்து வாங்கினது 680. பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா 4 தடவை போட்டிருக்கேன், அது 800 ரூபா ஆகிடுச்சு. மெடிசனுக்கு 685 ரூபா. ரீசார்ஜ் வந்து 400 ரூபாய்க்கு பண்ணேன். ஏபி பில் வந்து பார்த்திங்கன்னா 1,830 ரூபா அந்த மாதம் கட்டினேன். அடுத்து பஸ் அமௌண்ட்டு நான் எடுத்து வைக்கிறது ட்ராவலுக்கு, நான் டெய்லி வேலைக்கு போகிறதுக்கு 3,800 ரூபா. கேபிள் 200 ரூபா. ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிச்சு பிச்சு வாங்கணும், எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா 980 ரூபா. ஹோட்டலில் மட்டும் நாங்கள் நிறைய நாள் சாப்பிட்டதுனால 2,185 ரூபா வந்திருக்கு. எமர்ஜென்சி வந்து இந்த மோட்டர் ரிப்பேர் ஆனது, ரிமோட் வாங்கினதெல்லாம் 1,970 ரூபா. கிட்ஸுக்கு வந்து 1,020 ரூபா வாங்கினோம். அதர்ஸ் 20 ரூபா வந்து அந்த கூர்க்காக்கு பண்ண செலவு 20 ரூபா. ஸோ இப்படி கேட்டகரைஸ் பண்ணியாச்சு மொத்தமாக ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. முதல்ல காமிச்ச கணக்கு பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு என்ன செலவு பண்ணோம் அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதத்துக்கும் எல்லாத்தையும் கூட்டி மொத்தமாக, ஸ்நாக்ஸுக்கு மொத்தமாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், அசைவத்துக்கு எவ்வளோ மொத்தமாக செலவு பண்ணியிருக்கோம், காய்கறிக்கு 1 மாதம் 230, 1 வாரம் 240, அந்த மாதிரி எல்லாத்தையும் கூட்டி இப்போ போட்டாச்சு. இப்போ இதை நம்ம ஸ்கேன் பண்ணணும். மளிகை சாமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6,690 ரூபா இவ்வளோ வரவே வராது. எங்கள் வீட்டில் மொத்தமே 3 பெரியவங்க 2 சின்ன பிள்ளைங்க. 3,500 ரூபா போதும் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நான் என்ன தப்பு பண்ணேன்னா லிஸ்ட்டு எடுத்துகிட்டு போகாமல் அங்கே போய் கண்ணில் படுறதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். எது தேவையோ அது வாங்கலை, அதான் எகெயின் திரும்பி போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த தப்பை நான் சரி பண்ணுறதுக்கு நானே மளிகை சாமான் வாங்குறதுக்கு என்னென்னலாம் சேவிங் ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நானே எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் 3,500 ரூபாய்க்குள்ள அதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா கிடச்சி. ஸோ அதான் அது ரவுண்ட் பண்ணிவிட்டு 3,500 ரூபான்னு போட்டு 3,500 ரூபா தான் செலவு பண்ணலாம் நான் 5 பேருக்கு. மிச்சம் நான் எவ்வளோ எக்ஸ்ட்ரா 3,190 ரூபா எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்கேன், அதை வந்து பேக் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். காய்கறிக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் லிஸ்ட்டு போடாமல் போய் கண்ணில் படுறதெல்லாம் வாங்குறது நிறைய டைம் வேஸ்ட் ஆச்சு. ஸோ அப்போ ஒரு வாரத்துக்கு 200 ரூபா அப்படிங்கிறதுனால 800 ரூபா போதும், 3 பேர் பெரியவங்க 2 சின்ன பிள்ளைங்களுக்குன்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்கு தனியாக 800 ரூபா தான் செலவு பண்ணணும். 1,120 ரூபா அதிகம், அப்போ எக்ஸ்ட்ராவாக 360 ரூபா செலவு பண்ணி 320 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். அடுத்து அசைவம், கேஸ் இதெல்லாம் வந்து செஞ்சு தான் ஆகணும். பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா 800 ரூபா ஆச்சு. நான் அப்போ 2018 150க்கு ஒரு வாரத்துக்கு பெட்ரோல் போட்டது, 200 ரூபா போட்டு நான் அதையும் வேஸ்ட் பண்ணேன். ஸோ இப்போ மளிகை சாமானுக்கு வந்து எப்படி நீங்கள் 6,000 ரூபா செலவு பண்ணிட்டு 3,500 ரூபாய்க்குள்ள வாங்கலான்னு நினைக்கிறீங்கன்னா நான் சில டிப்ஸை ஃபாலோ பண்ணேன். அந்த டிப்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோவாக போட்டிருக்கேன், இப்போ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அடுத்து காய்கறி செலவை மிச்சம் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணேங்கிறது அதையும் வீடியோ போட்டிருக்கேன். காய்கறி வாங்குறப்ப என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் பணத்தை சேமிக்கலான்னு அதுக்குரிய வீடியோவையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அந்த லிங்க்கையும். அடுத்து பெட்ரோல்,
800 ரூபாயிலேருந்து 600 ரூபா குறைச்சேன் ஒரு மாதத்துக்கான பெட்ரோல். ஸோ நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 டிப்ஸ் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இதெல்லாம் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் பெட்ரோல் நல்லாவே மிச்சமாகும்னு நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்க்கல. நான் அந்த வீடியோவையும் பெட்ரோல் செலவு எப்படி குறைக்கிறது, மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவையும் அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் வேறு வழியில் வாங்கி தான் ஆகணும். இபி பில் 1830 ரூபா. 500 ரூபாய்க்கு மேலே 2 மாதத்துக்கு ஒருக்கு இபி பில் கட்டக்கூடாதுன்னு வீட்டில் முடிவு பண்ணோம். இபி பில்லை குறைக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறேன் அதுவும் வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கண்டிப்பாக பாருங்கள். எப்படி எப்படிலாம் ஒவ்வொரு செலவையும் குறைக்கிறதுன்னு தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன். அடுத்து பஸ் அமௌண்ட் ஒன்றும் பண்ண முடியாது, கேபிள் 200 ரூபா கொடுத்து தான் ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் 980 ரூபா. ஹோட்டல் வெளியில் வாங்கி சாப்பிட்டது 2185 ரூபா. 300 ரூபா 200 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு மாதம் முடிவில் பாருங்கள் டோட்டலாக ஸ்நாக்ஸுக்கெலாம் வெளியில் வாங்குறதே அவாய்ட் பண்ணணும். 500 ரூபா அப்படின்னு தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ராவாக 450 ரூபா நான் செலவு பண்ணியிருக்கேன். அதேமாதிரி ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் வெளியில் வாங்கி சாப்பிடலாம், அதுதான் உடம்புக்கு நல்லது. ஸோ அதுக்கு 400 ரூபா போதும், ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றதுக்கு 400 ரூபா போதும். ஆனால் நான் எக்ஸ்ட்ராவாக 1785 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். இதுதான் நான் பண்ண மிஸ்டேக். ஹோட்டலில் அதிகமாக வாங்கினது தான் நான் பண்ண மிஸ்டேக். அந்த 400 ரூபா மிச்சம் பண்ணியிருந்தால் ஒரு 1800 ரூபா கிட்டே நான் சேமிச்சிருக்கலாம். எமர்ஜென்சி வேறு வழியில் ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி தான் அதர்ஸு கிட்ஸ் இதெல்லாம் செலவு பண்ணி தான் ஆகணும். நம்ம இபியில் போய் அவ்வளோ காசை கொடுத்து ஹோட்டலில் போய் அவ்வளோ காசை கொடுத்து வேஸ்ட் ஆகிறது, ஹெல்த்தியாக அந்த அமௌண்ட்டை நம்ம சேர்த்துருக்கலாம். இப்போ பாருங்களேன், இப்போ நான் இவ்வளோ தான் பட்ஜெட் போட்டிருக்கணும் அப்படின்னு நான் ஒரு கணக்கு வச்சு போட்டேன். எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணியிருக்கேன் பாருங்கள். எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா தெரியும், 3190 ரூபாய் இதில் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்கேன். கிராசரியில் 320 ரூபா, காய்கறிக்கு எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். 200 ரூபா பெட்ரோலுக்கு அதிகமாக போயிருக்கு. 1330 ரூபா வந்து கிட்டத்தட்ட இபி பில் எக்ஸ்ட்ரா கட்டியிருக்கேன். 500 ரூபா தான் கட்டணும், ஆனால் ஆடம்பர செலவு பண்ணியிருக்கேன். அடுத்து ஸ்நாக்ஸுக்கு 500 ரூபா தான் செலவு பண்ணியிருக்கணும், ஆனால் நான் 950 ரூபா அப்போ 450 ரூபா எக்ஸ்ட்ரா. ஹோட்டலுக்கு 400 ரூபா தான் நான் செலவு பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் நான் பண்ணியிருக்கிறது 2185 ரூபா. அப்போ 1785 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக செலவு பண்ணியிருக்கேன். நான் எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ண அமௌண்ட்டை சேர்த்தா 7275 ரூபா வருது. நான் இதை ஒரு அழகாக பட்ஜெட் மாதிரி முன்னாடி போட்டு அதுக்குள்ளே நான் கட்டுப்பாடோடு நடத்திருந்தேன்னா எனக்கு 7275 ரூபா நான் மிச்சம் பண்ணியிருப்பேன். ஆனால் அந்த 7000 ரூபாய் மிச்சம் பண்ணாமல் நான் என்னுடைய கவனமின்மையால் சரியாக ப்ராப்பராக பிளான் பண்ணதுனால 7000 ரூபாய் எனக்கு நஷ்டம். அந்த மாதம் ஒரு பைசா கூட மிச்சம் பண்ண முடியல. இது இப்போ நான் 3 வருஷம் இப்போவே நான் 3500 ரூபாய்க்கு தான் மளிகை சாமான் வாங்குறேன். அதே 5 பெரியவங்க இருக்காங்க, ஆனால் நான் இப்போ 6000 ரூபாய் பண்ணியிருக்கேன். இப்போ நான் தான் என் மேலே தான் தப்புன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் ப்ராப்பராக பட்ஜெட் போட்டு நாங்கள் ஃபேமிலி ரன் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இப்படி தான் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கேட்கலாம், என்ன சினிமா அவுட்டிங்லாம் போகவே மாட்டிங்கன்னா கண்டிப்பாக போக மாட்டோம். கிடைக்கிற ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அதில் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுப்போம். ஸோ அது வீட்டிலேயே தான் டிவி பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் இது வேறுபடும். ஸோ உங்களுக்கு எது தேவையில்லாமல் செலவு பண்ணியிருக்கீங்க, ஆடம்பரம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எழுதி போட்டு உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நான் வந்து அவுட்டிங் போக மாட்டேன், ரொம்ப ரேராக தான் போவோம். இப்போ சில பேர் அவுட்டிங் போனால் தான் மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்குன்னு வாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய பட்ஜெட்டை போட்டுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் அதிகமாக செலவு பண்ணிட்டுருக்கீங்கன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வரவு செலவை எழுதி வச்சுட்டு ஒரு மாதம் கழிச்சு அதை நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி பார்த்து ரவுண்ட் பண்ணுங்கள் எதெல்லாம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் ஒரு புதுசாக ஒரு பட்ஜெட் போடுங்க, ப்ராப்பராக சூப்பராக எங்கேயோ போயிடலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நான் எப்படி பட்ஜெட் போடுறது எதுக்கெல்லாம் அப்படின்றது ஒரு ஜென்ரலான வீடியோவை நான் கண்டிப்பாக தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.